இன்றைய நாளில் தமிழகத்தில் நிகழ்ந்த செய்திகளை தரும் தொகுப்பு இது திண்ணைட்டு சென்னை. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காவிரி விவகாரத்தில் மத்திய அரசு அவகாசம் கேட்பதை ஏற்க முடியாது என்கிறார் அமைச்சர் ஜெயக்குமார். தமிழக உரிமையை நிலைநாட்டும் வரை போராட்டம் தொடரும் என ஸ்டாலின் திட்டவட்டம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் இயற்கையானது, விசாரணை ஆணையத்தில் ஆஜரான திவாகரன் விளக்கம். இன்று தொடங்கியது பொறியியல் படிப்பிற்கான ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கும் முறை, ஆர்வமுடன் விண்ணப்பித்து வரும் மாணவ மாணவிகள். பொறியியல் படிப்பிற்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க தடை விதிக்க கோரிய வழக்கு, தமிழக அரசு ஒரு வாரத்தில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாளை தமிழகம் வர உள்ளார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். சென்னை விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு பணிகள் தீவிரம். நாளை முதல் தொடங்குகிறது அக்னி நட்சத்திரம். கடந்த ஆண்டை விட வெயிலின் தாக்கம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். அரசியல் காரணம் காட்டி ஜீவாதாரம் மறுக்கக்கூடாது என்றும், மத்திய அரசு கால அவகாசம் கேட்பதை தமிழகம் ஏற்காது எனவும் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், உச்சநீதிமன்ற உத்தரவின்படி மத்திய அரசு செயல்படும் என நம்புவதாக தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவை வந்து கர்நாடக அரசு வந்து ஏற்று ஏப்ரல் மே மாதத்திற்கு உண்டான அந்த தண்ணீரை திறந்துவிட வேண்டும். திறந்துவிட தவறினால் கர்நாடக மாநில தலைமைச் செயலாளர் அவர்கள் வந்து கோர்ட்டுக்கு வர வேண்டிய நிலை ஏற்படும் என்ற அந்த கருத்தை சொல்லியிருக்கிறது. எனவே வந்து நம்மை பொறுத்தவரையில் வந்து இந்த ஒரு அவகாசம் என்பது ஏற்க முடியாது. அதுவும் வழக்கு நம்முடைய வழக்கறிஞர்கள் வந்து ஸ்ட்ராங்காக வந்து எந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் காரணங்களை காட்டி ஒரு ஜீவாதார உரிமையை நம்ம வந்து மறுக்கக்கூடாது என்கின்ற அந்த கருத்து வந்து முன்வைக்கப்பட்டது. எனவே வந்து செவ்வாய்க்கிழமை உச்சநீதிமன்ற அந்த ஆணையை ஏற்று மத்திய அரசு முழுமை அளவுக்கு வந்து என்ன நடவடிக்கை எடுத்தது என்பது குறித்து அதையெல்லாம் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்ட்டு உச்சநீதிமன்ற ஆணையை வந்து கம்ப்ளீட்டாக அவங்க தெரிவிப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவதை தவிர வேறு வழி இல்லை என திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி நதிநீர் உரிமையில் தமிழ்நாட்டை மத்திய அரசு திட்டமிட்டு மீண்டும் மீண்டும் கடுமையாக வஞ்சித்து வருவதாகவும், உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் 3ஆம் தேதி வரை நதிநீர் பங்கீட்டு வரைவு அறிக்கையையும் தாக்கல் செய்யவில்லை எனவும், தகவல் தொழில்நுட்பம் இவ்வளவு வளர்ந்துள்ள நிலையில் மின்னஞ்சல் மூலமாகவோ வேறு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியோ ஒரு ஒப்புதலை கூட பெற முடியாத நிலையில் ஒரு பொய்யான சாக்கை மத்திய அரசு வழக்கறிஞர் தெரிவித்திருப்பது தமிழகத்தை ஏமாற்றும் துரோக செயலின் தொடர்ச்சிதானே தவிர வேறில்லை எனவும் விமர்சித்தார். மேலும் தமிழகத்திற்கு 4 TMC நீரை இந்த மாதத்திற்குள் வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அதையாவது உடனடியாக வழங்க வேண்டும் என்றும், 8ஆம் தேதிக்கு பின்னர் காவிரி விவகாரத்தில் நல்ல முடிவு வரவில்லை எனில் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவதை தவிர வேறு வழியில்லை எனவும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் இயற்கையானது என சசிகலாவின் சகோதரர் திவாகரன் தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக அமைக்கப்பட்ட ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் முன்பு ஆஜராகி திவாகரன் விளக்கம் அளித்தார். நீதியரசர் திரு ஆறுமுகசாமி அவர்களுடைய அலுவலகத்திலிருந்து சம்மனை முன்னிட்டு நான் இன்று ஆஜரானேன். பல்வேறு கேள்விகளிடம் கேட்கப்பட்டது. குறிப்பாக என்னுடைய அரசியல் ஈடுபாடு, தலைவர் காலத்திலிருந்து தொடர்ந்து நான் ஈடுபட்டு கொண்டிருந்த அரசியல் ஈடுபாடு, மற்றபடி அம்மா ஹாஸ்பிட்டலைஸ் ஆனது, அவர்களுக்கு என்ன மாதிரி வைத்தியங்கள் செய்தார்கள் என்பதெல்லாம் பற்றி கேட்டார்கள். நான் எனக்கு தெரிந்த உண்மைகள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு மாதிரி முன்பு நீதியரசர் அவர்கள் முன்பு
தெளிவாக கூறிவிட்டு வந்திருக்கின்றோம். பொறியியல் படிப்புகளுக்கான ஆன்லைன் கலந்தாய்வில் பங்கேற்பதற்காக மாணவர்கள் இன்று முதல் விண்ணப்பித்து வருகின்றனர். தமிழகத்தின் முதன்முறையாக அரசு ஒதுக்கீட்டு பொறியியல் இடங்களுக்கான பிஇ கலந்தாய்வு ஆன்லைன் மூலம் நடத்தப்பட உள்ளது. இதன் மூலம் மாணவர்கள் தங்களுடைய வீட்டில் இருந்தபடியே விண்ணப்பிக்க முடியும். மேலும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க தெரியாத மாணவர்களுக்கு உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அசல் சான்றிதழ் சரிபார்ப்புக்காகவும் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் 42 உதவி மையங்களை சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் அமைத்துள்ளது. இந்த மையங்களில் எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று ஜூலை முதல் வாரத்தில் ஆன்லைன் கலந்தாய்வு தொடங்கப்பட உள்ளது. இதனையொட்டி சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள உதவி மையத்தில் மாணவர்கள் இன்று காலை முதல் விண்ணப்பித்து வருகின்றனர். பொறியியல் மாணவர் சேர்க்கையை ஆன்லைன் மூலம் நடத்த தடை விதிக்க கோரிய வழக்கில் தமிழக அரசு ஒரு வாரத்தில் பதிலளிக்க வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடப்பு ஆண்டிற்கான பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கு ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டுமென கடந்த ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்ட அரசாணையின்படி உயர்கல்வித்துறையின் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 2018-19 பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பித்தல், சான்றுகள் சரிபார்த்தல், இடங்கள் ஒதுக்கீடு என்பன உள்ளிட்ட அனைத்து ஆன்லைன் மூலமே நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கிராமப்புற மாணவர்கள், தமிழ் வழியில் படித்த மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்றும், கிராமப்புற மற்றும் தமிழ் வழியில் கற்ற மாணவர்களுக்கு போதுமான கணினி மற்றும் இணையதள தெளிவு இல்லாமல் இருப்பார்கள் என்பதால் பொறியியல் படிப்பை இழக்கவும் நேரிடும் என்றும் வழக்கறிஞர் பொன்பாண்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தமிழக அரசு ஒரு வாரத்தில் பதிலளிக்க வேண்டுமெனவும் அதே நேரத்தில் அண்ணா பல்கலைக்கழகமும் பதிலளிக்க வேண்டுமெனவும் உத்தரவிட்டு வழக்கை வரும் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். பத்திரிகையாளர்களை அவதூறாக பேசிய வழக்கில் எஸ் வி சேகரை கைது செய்யாமல் காவல்துறை பாரபட்சம் காட்டுவதாக உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. பத்திரிகையாளர்களை அவதூறாக பேசியதாக எஸ் வி சேகர் மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் அவரை கைது செய்ய தடை விதிக்க முடியாது என நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. எஸ் வி சேகரை கைது செய்ய எந்த தடையும் இல்லாத நிலையிலும் அவரை கைது செய்யாமல் காவல்துறை காலம் தாழ்த்தி வருகிறது. இந்நிலையில் இதுகுறித்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் எஸ் வி சேகர் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது. கர்நாடக தேர்தலை காரணம் காட்டி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கால அவகாசம் கேட்கும் மத்திய அரசுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உச்சநீதிமன்ற உத்தரவின்படி வரும் 8ஆம் தேதிக்குள் 4 TMC தண்ணீரை கர்நாடக அரசு திறக்காவிட்டால் மாபெரும் போராட்டம் வெடிக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். உச்சநீதிமன்றம் இன்றைக்கு 3ஆம் தேதி கெடுவித்திருந்தது காவேரி மேலாண்மை வாரியம் அமைப்பதை குறித்தான தீர்ப்பில் நல்லது ஒரு பதில் வரும் என்று எதிர்பார்த்தோம். இந்த விசாரணைக்கு இன்று வந்தபோது மத்திய அரசினுடைய வழக்கறிஞர் பெருமக்கள் மேலும் அவகாசம் கேட்டு வேண்டுமென்று காலதாமதம் செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு தமிழ்நாடை வஞ்சிக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு தன்னுடைய கர்நாடக தேர்தலிலே இன்றைக்கு ஒட்டுமொத்த மத்திய அமைச்சர்களும் முக்கிய அதிகாரிகளும் அங்கு இருப்பதாகவும் அதனால் எங்கள் விரிவான மனு தாக்கல் செய்ய முடியாது என்றும் அதற்கான காலதாமதத்தை கால நீட்டிப்பை கேட்டிருக்கிறார்கள். இப்படி கேட்ட மத்திய பாரதிய ஜனதா அரசை தமிழக வாழ்வுரிமை கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது, எச்சரிக்கை செய்கிறது. இந்திய ஒன்றியம் அனைத்து மாநிலங்களுடைய உரிமைகளை மதிக்காமல் தந்தோன்றித்தனமாக நடந்து கொள்கின்ற இந்த போக்கை நான் மிக கடுமையாக எச்சரிக்கிறேன், எதிர்க்கிறேன். காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்காத மத்திய அரசை கண்டிக்காத உச்சநீதிமன்றம் மாறாக கர்நாடக அரசை எச்சரிப்பது வேடிக்கையாகவும் அதிர்ச்சியாகவும் உள்ளதென விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். கர்நாடகத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்காக தேர்தல் ஆதாயத்திற்காக மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய வஞ்சகத்தை செய்கிறது, துரோகத்தை செய்கிறது. இந்த நிலையில் நீதிமன்ற அவமதிப்பை செய்திருக்கிற மத்திய அரசாங்கத்தை கண்டிப்பதற்கு பதிலாக மத்திய அரசுக்கு அறிவுரை வழங்காமல் கண்டனம் செய்யாமல் கர்நாடக அரசை உச்சநீதிமன்றம் எச்சரிக்கிறது.
இது வேடிக்கையாக இருக்கிறது, அதிர்ச்சியாக இருக்கிறது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் 2 நாள் பயணமாக நாளை தமிழகம் வருவதை அடுத்து 7 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் 2 நாள் பயணமாக நாளை தமிழகம் வருகிறார். வேலூர் தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஸ்ரீபுரம் நாராயண பீடத்தின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் குடியரசுத் தலைவர் பங்கேற்க உள்ளார். இந்நிலையில் நாளை சென்னை வரும் குடியரசுத் தலைவருக்கு பாதுகாப்பு வழங்க பலத்த ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சென்னை விமான நிலையத்திற்கு வரும் குடியரசுத் தலைவர் ஹெலிகாப்டர் மூலம் வேலூர் செல்ல உள்ளார். இதனையொட்டி சென்னை விமான நிலையத்தில் 7 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் சென்னை விமான நிலைய விவிஐபி நுழைவாயிலில் கான்வாய் பாதுகாப்பு ஒத்திகையும் மேற்கொள்ளப்பட்டது. காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பும் நிர்மலா சீதாராமின் பதிலும் அவமானகரமாக இருப்பதாக நடிகர் மன்சூர் அலிகான் தெரிவித்துள்ளார். சேலத்தில் உள்ள அம்மாப்பேட்டை ஏரியை தூர்வாரும் பணியில் ஈடுபட்ட பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர், நம்மாழ்வார் வழியில் இயற்கை விவசாயத்தை பெருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மரங்கள் எல்லாம் வெட்டி நாசம் பண்ணிட்டாங்க ரோட்டுக்கு. அந்த வெட்டினதுக்கு அப்புறம் ரோடு இருக்கிற இடத்துல அவங்க மரங்களை நடலாம். இப்போ பெட்ரோல் காசு கொடுக்கறதுலையும் அந்த ரோட்டுக்கு வரி சேர்த்து தான் வாங்குறாங்க. அதெல்லாமல் சுங்கச்சாவடியிலையும் வாங்குறாங்க. எல்லாமே தமிழ்நாட்டை சூறை ஆடிட்டு இருக்காங்க இந்த அரசாங்கம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒட்டுமொத்தமாக பேச முடியாது. இது வந்து மானக்கேடான விஷயம். இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பும் அதுக்கு நம்ம நிர்மலா சீதாராமன் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறதும் ரொம்ப மானக்கேடான அவமானகரமான ஒரு செயல். இதை மக்கள் பார்க்குறாங்க. இனியாவது இந்த கூட்டணி அமைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு வர்றவங்களை நீங்கள் மக்கள் புரிஞ்சுக்குங்க. காலம் தாழ்த்தி வழங்கப்பட்ட தீர்ப்பு மறுக்கப்பட்ட தீர்ப்புக்கு சமம் என தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத் தலைவர் ஐயாக்கனு தெரிவித்துள்ளார். உதகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்தார். காலம் கடந்து வழங்குகின்ற தீர்ப்பு மறுக்கப்படுகிற தீர்ப்பாயிரும். எப்படி மறுக்கப்பட்ட தீர்ப்பானா 12 ஜூன் 12 நாங்கள் தண்ணி விடணும். இனிமேல் கோர்ட்டு அதுக்கப்புறம் தான் திறக்கும். ஜூனுக்கு அப்புறம் தொட்டால் எங்களுக்கு தண்ணி வராது. குருவை சாவடி இல்லாமல் போயிடும். குருவை தான் விவசாயிக்கு லாபம் தருகின்ற ஒரு பயிர். அதே போல் எங்களுக்கு பிப்ரவரியில் 2 டிஎம்சி, பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த 4 மாதத்துக்கு 10 டிஎம்சி தண்ணி விட்டுருக்கணும். இந்த தீர்ப்புப்படி பிப்ரவரியில் சொன்ன தீர்ப்புப்படி இன்றைக்கி 4 டிஎம்சி கொடுக்க சொன்னால் இது என்ன நாயன்னே தெரியல. எங்கே போய் தான் அழுவுறது? மதுரையில் இயங்கி வரும் இந்தியன் வங்கியில் 10 லட்சம் ரூபாய் திருடப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை விளக்குத்தூண் அருகே செயல்பட்டு வரும் இந்தியன் வங்கிக் கிளையின் மாடியில் ஊழியர் ஒருவரின் பணி ஓய்வுக்கான பாராட்டு விழா நடைபெற்றுள்ளது. இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக வங்கி ஊழியர்கள் அனைவரும் மாடிக்கு சென்ற நிலையில் வங்கியில் அமர்ந்திருந்த மர்ம நபர் ஒருவர் காசாளரின் அறையில் இருந்த 10 லட்சம் ரூபாயை திருடி சென்றுள்ளார். இந்த காட்சி அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள நிலையில் திருட்டு சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த விளக்குத்தூண் போலீசார் வழக்கு பதிவு செய்து வங்கி ஊழியர்களுக்கும் பணம் திருடு போனதற்கும் தொடர்பு இருக்கிறதா என பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாராபுரம் அருகே கூட்டுறவு சங்க வேட்புமனு பரிசீலனையில் அதிமுகவினர் மட்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி திமுக, காங்கிரஸ், பாஜகவினர் சங்க அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் நஞ்சியம்பாளையம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்திற்கான நிர்வாக குழு தேர்தல் வேட்புமனுக்களின் பரிசீலனை முடிந்து 13 பேர் அதிமுகவினர் ஒருவர் பாஜக என்று அறிவிப்பு பலகையில் ஒட்டப்பட்டிருந்தது. எனவே எதிர்ப்பாளர்கள் தகுதி வேட்பாளர்கள் பட்டியலை கிழித்து எரிந்ததோடு சங்க கட்டிட கதவையும் அடைத்து பூட்டி தேர்தல் அதிகாரியை சிறை வைக்க முயன்றனர். மேலும் மனுக்களின் பரிசீலனையின் போது வேட்பாளர்கள் யாரும் உடனெடுக்க தேவையில்லை என்று கூட்டுறவு சங்க பைலாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே மற்ற நபர்களின் வேட்பு மனுக்களை நிராகரித்தேன் என தேர்தல் அதிகாரி கைப்பட எழுதி தந்தால் முற்றுகை போராட்டத்தை கைவிடுகிறோம் என்று கூறி அனைத்து கட்சியினரும் சாலை மறியலில் நடத்த முடிவு செய்தனர். இதனால் போராட்டத்திற்கு அடிபணிந்த தேர்தல் அதிகாரி தேர்தலை மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைப்பதாகவும் தற்போதைய தேர்தலை ரத்து செய்வதாகவும் எழுதி நோட்டீஸ் போர்டு ஓட்டினார். தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது நேற்றைய முன்தினம் 30ஆம் தேதி அன்று
பல்வேறு அமைப்புகளை சார்ந்த பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து மொத்தம் 35 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த வேட்புமனு இன்று பரிசீலனை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தேர்தல் நடத்தும் அதிகாரி அவர்கள் இன்று காலையிலே வருகிறதற்கு முன்பாகவே வேட்புமனு தாக்கல் செய்திருந்த எங்கள் இயக்கங்களை சார்ந்திருக்கின்ற இந்திய தேசிய காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், மரியாதைக்குரிய தினகரன் அவருடைய அம்மா முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள், மற்ற அனை பிஜேபியுடைய நண்பர்கள் அத்தனை பேருமே 9:30 மணிக்கு இங்கே ஆஜராகிவிட்டார்கள். ஆனாலும் கூட ஒருவரை கூட வேட்புமனு பரிசீலனைக்கு உள்ளே அழைக்கப்படவில்லை. இத்துடன் திண்ணை டு சென்னை செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து நேர்ந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.